హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు దుబాయ్ డాటరీ బాల యూట్యూబ్ ఛానల్. తమిళనాడు వర్సెస్ బరోడా లాస్ట్ లీగ్ మ్యాచ్ తమిళనాడుకి படு பயங்கரமா தோத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி என்னோடய ரிவ்யூ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ரைட், நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம், ஓகே. பட் த திங் இஸ் படும் மோசமாக தோற்றுருக்கோம், 41 ரன்ல டு பரோடா. 114 ஆல் அவுட் ஆகிட்டாங்க பரோடா. போலர்ஸ் டிட் தர் ஜாப், ட்ரெமெண்டஸ் ஜாப், ஃபென்டாஸ்டிக். அவங்க பிரமாதமாக பண்ணாங்க. போன மேட்சில் தான் பாண்டிச்சேரிக்கு எதிராக லாஸ்ட் விக்கெட் அடிக்க விட்டோம். இந்த மேட்சில் கொஞ்சம் அதை சரி பண்ணிவிட்டு சீக்கிரம் அவுட் பண்ணிட்டாங்க 114. பட் நம்ம 20 ஓவர் கூட 20 ஓவர் தான் பேட்டிங்கும் பண்ண முடிஞ்சது. 50 ஓவர் மேட்ச் இது, 20 ஓவரில் ஆல் அவுட்டு 73. பெத்தட்டிக். சி, இப்போ நல்லா விளையாடும்போது புகழ்வோம், நல்லா விளையாடனா சில குறைகள் சொல்லி தான் ஆகணும். இதில் நிறைய குறைகளை நான் இன்றைக்கி பார்த்தேன். இது எனக்கு தெரிஞ்ச குறைகளை சொல்கிறத மாற்று கருத்து தான் நீங்கள் கீழே கண்டிப்பாக தெரிவிங்க. எனிவே, ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சார் அவங்க தான் கேப்டன், கேதார் தேவ்தார். அவர் தான் கேப்டன் பரோடாக்கு. அவர் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார். 5 ஓவரில் 17 தான் எடுக்க முடிஞ்சது. அவர் ரன் போட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான் அவங்களாம் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா டைட் போலிங், ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டிங், யூனோ அந்த எல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். போலிங் டைட்டாக போட்டாங்க. பாபா இந்திரஜித் 3 கேட்ச் பிடிச்சார், விஜயசங்கர் 2 கேட்ச் பிடிச்சார், மணிமாரன் சித்தார் 2 பிடிச்சார். அதெல்லாம் ஓகே தான். 25 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நான் போன மேட்ச்லேயே சொன்னேன், எக்ஸ்ட்ராலாம் ஜாஸ்தி கொடுக்காதீங்கப்பா. போன மேட்சில் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி கொடுத்து 1 ரனில் வந்து மாட்டினோம். இன்றைக்கி பாருங்க, 25 எக்ஸ்ட்ரா, அதில் கிட்டத்தட்ட 18 வைட் பால். ஹவு கேன் யூ போல் சோ மெனி வைட் பால்? எனக்கு ஒன்றும் புரியல. 18 வைட் பாலா? சந்தீப் வாரியர் அட்டாக் போட்டார், அவர் 2 விக்கெட் எடுத்தார். விக்கெட்லாம் எடுத்தாங்க. மணிமாரன் சித்தார்த்துக்கு 2 விக்கெட்டு, வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டு, எல்லாம் குட் பாலாக தான். சாய் கிஷோருக்கு 1 விக்கெட்டு. ஹரி நிஷாந்த் சர்ப்ரைஸ் போலிங் போட்டார், 5 ஓவர் 1 மேடின் 5 ரன் கொடுத்து 1 விக்கெட்டு. அப்போலாம் ஜாலியாக இருந்துப்பா, வா சூப்பராக விளாட்றோன்னு. சஞ்சய் யாதவ் 2 விக்கெட்டு, டபுள் விக்கெட்டு ஒரே ஓவரில், சீக்கிரமாக அவுட் பண்ணுற. 114 முடிஞ்சிட மாதிரி 20 ஓவருக்கு தான் விளையாட முடிஞ்சதுன்னா என்ன பேட்டிங்? எப்போ பார்த்தாலும் தினேஷ் கார்த்திக்கு, ஷாருக் கானு, பாபா இந்திரஜித் தான் ஸ்கோர் பண்ணுமா? நம்ம மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரியல. யூனோ எக்ஸ்ட்ராஸ் எக்தம் எக்ஸ்ட்ரா, அந்த 25 ரன் எக்ஸ்ட்ராஸில் ஒரு 15 கம்மி பண்ண 100 கூட எடுத்துக்க மாட்டாங்க. 97-98 தான். அழகாக 8 விக்கெட்டு, 9 விக்கெட்டில் எதுக்கு கம்ப்ளிசன்ஸு? எதுக்கு யூனோ புரியல. குவாலிஃபை ஆகிட்டோன்றது இதனாலையா? எனவே 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. ஜெகதீஷன் கௌஷிக்கில் அவருக்கு பதில் விஜயசங்கர் வந்தார். சிலம்பரசனில் அவருக்கு பதில் சந்தீப் வாரியர். அப்புறம் முகமது, அவருக்கு பதில் சஞ்சய் யாதவ். அவரும் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் போலரு, நல்ல போலரு. ஓகே, இன்னும் 2 விக்கெட் எடுத்தார் விஜயசங்கர். ஃபஸ்ட்டு 4 மேட்ச் விளையாடவே இல்லை, இன்றைக்கி வந்து விளையாண்டார். அவர் தான் லீடு பண்ணார். இது வரைக்கும் நம்ம ஜெகதீஷன் தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு 3 மேட்சும் டஃப்பான மேட்சாக ஜெயிச்சு கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி விஜயசங்கர் வந்தார். லோ ஸ்கோர், 114 எடுக்க முடியலன்னா என்னத்தை சொல்கிறது? நான் இப்போ தான் சயித் முஸ்தாக் அலி ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். லாட் ஆஃப் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. கன்சிஸ்டன்சி, பொறுமையாக விளையாட வேண்டியது. அவங்க சைடில் குணால் பாண்டே விளையாண்டார் பரோடாக்கு. 82 பால் விளையாடி 38 எடுத்தார். என்ன இவ்வளோ ஸ்லோவாக விளையாடுறாருன்னு பார்த்தேன் நான். அவர் தெரியும் பாரு, இவங்க 110 போதும், இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர் கான்ஃபிடென்ட் அவுட் ஆகிடுவாங்க நினச்சிட்டார் பாருக்கு. குணால் பாண்டே 1 டவுன் வந்தார், 82 பால்ஸ் வந்து 38 ஹையஸ்ட் ஸ்கோர். அவர் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ரா பாருங்கள். அவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம, 25 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸ்கோர் அங்கே போச்சு, அங்கேயே இன்னும் ஓகே. பட் ஸ்டில் வி குவாலிஃபை ஆகிட்டோம். பட் இதில் இன்னொரு வர்த்தமான விஷயம் என்னென்னா, டாப்பில் வந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க. குரூப்பில் இப்போ கர்நாடகா விளையாடிட்டு இருக்கு. கர்நாடகா பெங்கால் எதிராக விளையாடுறாங்க. 252 இன்னும் அடிச்சிருக்காங்க. மனிஷ் பாண்டே அவர் கேப்டன், 90 அடிச்சிருக்காரு. அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் குவாலிஃபை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறவங்க ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் விளையாடணும். தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருந்தது, இப்போ வந்து ரன் ரேட்டும் குறைஞ்சி போச்சு. இப்போ அங்கே தோத்தே ஆகணும். மனிஷ் பாண்டே டீம் தோத்துச்சுன்னா கர்நாடகா ஓகே, ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு வர ஞாயிற்றுக்கிழமை ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல். இல்லைன்னா குவார்ட்டர் ஃபைல் போக வேண்டியது. எவ்வளோ முக்கியமான மேட்ச் பார்த்தீங்களா அது? போன மேட்ச் பாண்டிச்சேரி தோத்தோம், நான் சொன்னேன் லா ஆஃப் ஆவரேஜ் சம்வேர் யூ லூஸ்னு. ஓகே, பட் இந்த மேட்ச் எவ்வளோ க்ரூஷியல் மேட்ச். சம் ஆஃப் த பிளண்டர்ஸ் ஐவ் சீன் கிளியர்லி, விஜயசங்கர் இஸ் கமிங் அட் நம்பர் 6. 4 மேட்ச் விளையாடவே இல்லை, இன்ஜுரினால் விளையாடல, எதனால் விளையாடல, 4 மேட்ச் விளையாடல. சரி, இது இந்த மேட்ச் விளையாடிங்க, 6 நம்பரில் வந்தார், ஸ்டம்ப் அவுட் ஆகுறாருங்க கேப்டன். ஹவு கேன் யூ கெட் ஸ்டம்ப் அவுட் மேன்? எப்படி நீங்கள் கிரீஸை விட்டு வெளில வரலாம்? 50 ஓவர் மேட்ச் இருக்கு, என்ன பண்ணுறீங்க? டி டென்னா நடக்குதுங்க. நம்பர் 6 ஷாருக் கானுக்கு மேலே அவர் வராரு. நான் மோலேருந்தே சொல்லியிருக்கேன், ஷாருக் கான் எதுக்கு இவ்வளோ இன்றைக்கி 8 நம்பரில் வராரு ஷாருக் கான். இவ்வளோ கண்டினியூஸாக அவர் நான் ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுக்கு இதுதான் 8 நம்பரில் தூக்கி போடுறது. அவரை இஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். வாஷிங்டன் சுந்தரம் மேலே அனுப்பாதீங்க நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கேன். இஸ் அ போலர், இஸ் நாட் அ 1 டவுன் ஆர் 2 டவுன் பேட்ஸ்மேன். பேட்டிங் ஆர்டர் கண்டா பண்ணான்னு ஷஃபில் பாருங்கள். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபஸ்ட் 2 மேட்ச்சு நம்பர் 4 வந்தார், கடைசி அடுத்த 2 மேட்ச்சு நம்பர் 3, இன்றைக்கி நம்பர் 4. பாபா இந்திரஜித் ஃபஸ்ட் 2 மேட்ச்சு நம்பர் 3 வந்தார், அப்புறம் 3வது 4வது நம்பர் 4 வந்து, இன்றைக்கி நம்பர் 3.
ஷாருக் கான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஏழாம் நம்பரில் வந்து அது ரெண்டாவது மேட்ச்சுக்கு பேட்டிங் வரல, எட்டு விக்கெட்ல ஜெயிச்சிட்டோம், மூணாவது மேட்ச்சில் ஏழாவது நம்பர், நாலாவது மேட்ச்சில் ஆறாவது நம்பர், இன்றைக்கி எட்டாவது நம்பர். ஏன் இவ்வளோ குழப்பங்கள், ஏன் இவ்வளோ ஷஃபிள்? தினேஷ் கார்த்திக் மட்டும்தாங்க அஞ்சாம் நம்பரில் வந்தார் லைனாக, அவர் மட்டும்தான் கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வந்தார், அவர் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணல, ஈ காட் அவுட். ஸோ எப்போ பார்த்தாலும் தினேஷ் கார்த்திக்கு இவங்க தான் ஸ்கோர் பண்ணுமான பாபா இருந்துருச்சு. மற்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சாய் சுதர்ஷன் விளையாடல ஏன்னு தெரியல, போன மேட்ச் அவர் விளையாடல, இன்ஜுரியா டேக்கிங் ரெஸ்ட்டாக என்னன்ட்டுன்னு. பாபா இருந்துருச்சு டக்கு, போன மேட்சில் நாலு இந்த மேட்ச் டக்கு. ஜெகதீஷன் 11, நாராயண் ஜெகதீஷன் 11 எடுக்க முடிஞ்சது. என்னத்த சொல்கிறதுனே எனக்கு, தினேஷ் கார்த்திக் 1, விஜய் சங்கர் 1, ஸ்டம்ப்டு அப்பா 5 விக்கெட் 11 ரனில் போயிடுச்சுங்க. 23/1 நீங்கள் 34/5 இப்படி கிளஸ்டர் விக்கெட் உழுது பண்ணது, லோ சேஸ் பண்ணுறது. ஷாய் கிஷோர் ரன் அவுட்டு, ஆளாளுக்கு தர்மத்துக்கு ரன் அவுட்டு. சார் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. பேட்டிங் ஆட்டர் ஷஃபல் ஒன்று, டூ மச் ஆஃப் எக்ஸ்ட்ரா கொடுத்தது. விஜயசங்கர் கம்மிங் அட் நம்பர் 6 லீடிங் த சைட். சாய் சுதர்ஷன் ஏன் விளையாடலன்னு தெரில, தேவையில்லாத ரன் அவுட்டு. 20 ஓவரில் தான் விளையாடுறீங்க 50 ஓவர் மேட்ச், இதெல்லாம் தான் குழப்பங்கள். எங்கே ஏன் தடுமாற்றம், ஒரு பேட்டிங் கட்டு போட்டு அப்படியே நீட்டாக போயிட்டு ப்ரொஃபஷனலாக விளையாடினா எப்படி? பரநாட்டி கொடுத்துட்டு வர வேண்டாம், ஒன் சைடடாக ஆக்கிட்டு தூக்கி போய் 10 விக்கெட் வேணாம், 9 விக்கெட்டில் ஜெயிச்சுட்டு வர வேண்டாம். இப்போ பாருங்கள் ப்ரீ குவார்டர் விளையாடணும், யார் கூட விளையாட போகிறேன்னு தெரியல, ஏகப்பட்ட குரூப் இருக்குது, எலிட் குரூப்பு, ஏ குரூப்பு, பி குரூப்பு, சி குரூப்புன்னு. இப்போ கர்நாடகா ஜெயிச்சுட்டு அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் குவார்டர் ஃபைனல், நம்ம ப்ரீ குவார்டர் ஃபைனல் விளையாடணும். தேவையில்லாத வேலை. போன மேட்ச் 1 ரனில் விட்டோம், இன்றைக்கி 41 ரனில் பரோடாக. இவ்வளோக்கு பரோடாவில் குவாலிஃபை ஆகலை இந்த டோர்னர் இதில், இல்லை குரூப் ஸ்டேஜில் எல்லோரும் தோத்துட்டு வந்து நம்மளும் போட்டு வச்சுட்டாங்க. பாண்டிச்சேரி அப்படி தான் சார் கம்ப்ளீசன்ஸை நான் சொன்னேன், கிரிக்கெட் இஸ் அ க்ரூயல் கேம், இட் வில் ரியலி ஹிட் யூ ஹார்ட், நெவர் எவர் டேக் இட் ஈஸி. ஈஸியாகவே எடுக்காதீங்கப்பா, ப்ரொஃபஷனலாக விடுங்க, அவங்க தான் ட்ரூ, யூனோ ஷோ தட் யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் சைட். ஐ மீன் ஸ்டில் வீ கேன் வின் த டோர்னமெண்ட், தட்ஸ் ஓகே. பட் எதுக்காக இந்த மாதிரி குழப்பத்தில் போட்டு விட்டு ஃபார்மில் போய் ஒருத்தர் ஒருத்தர் இப்போ ப்ளேம் கேம் ஆகும், நீ அவுட் ஆகிட்டே, நீ அவுட் ஆகிட்டே. 73 ஆல் அவுட், ஓ காட், என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. கேட்சிங்லாம் நல்லா தான் இருந்தது, நான் சொன்னாலே அந்த ஜெயத்துலாம் 3 கேட்ச் பிடிச்சாருன்னு. கிரவுண்ட் ஃபீல்டிங் வாஸ் ஓகே, பட் டூ மெனி எக்ஸ்ட்ராஸ். ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு இவ்வளோ எக்ஸ்ட்ரா போடுறது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. வாட் டு டூ, 85-95 அவங்க ஆல் அவுட் ஆக வேண்டியது, 114 வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டாங்க அவங்க ஸ்கோரை. அரிநிஷாத் 11 ஸ்கோர் சொன்னதான், அப்போ தினேஷ் கார்த்திக், விஜயசங்கர் ரன் அவுட்டு, வாஷிங்டன் சுந்தர் ரன் அவுட் 8 ரன், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. சஞ்சய் யாதவ் ரைட், ஷாருக் கான் 8 தான் எடுக்க முடியுது, 8 நம்பர் நம்பிச்சா என்ன பண்ணுவார் அவர்? மேலே போயிட்டு ஒரு 4-5 ஓவர் நாளே முடிச்சுட்டு வந்திருக்கோம். எனிவே வள வளன்னு பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பார்கவ் பட்டுங்கிற ஒரு 3 விக்கெட் எடுத்தார், குருணால் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார், ஹார்திக் பாண்டியா பிரதர் பேட்டிங்கில் 38 பண்ணார், பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்துட்டார். எனிவே ரொம்ப பேசிட்டேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எந்த கருத்து இருந்தாலும் தெரிவிங்க, உங்களோட எண்ணங்கள் என்ன அதுவும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், நன்றி வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.